أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد மதிப்பிற்குரிய உஸ்தாத் அவர்களே பெற்றோர்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் சுவனத்தின் சுபசோபனமாம் சாந்தி தூதை எத்தி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நான் இன்று உங்கள் முன்னிலையில் மரணம் வரை உங்களை விரும்பும் ஒரே உறவு என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த உங்களுக்கு தெரியாத சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என முன்வந்துள்ளேன் பெற்றோரை பேண வேண்டும் என்பது தொடர்பில் பல்வேறு உரைகள் ஆற்றப்பட்டிருந்தாலும் பெற்றோரை பேணுதல் என்ற அத்தியாயம் என்றைக்குமே பேசப்பட வேண்டியதொன்றாகவே இருந்து வருகின்றது பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதுமே நம்மில் பலருக்கு நினைவில் வருவதெல்லாம் நான் என் தாய் தந்தையருக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் பணம் கொடுத்து வருகின்றேன் எனது மனைவிக்கு கொடுக்காவிட்டாலும் அவர்களுக்கு நான் கொடுக்க தவறுவதில்லை அவர்களின் மருந்து செலவினங்களை நானே பொறுப்பேற்றுள்ளேன் என்பதுதான் பெருநாள் தினமானால் தாய்க்கு சேலை எடுத்து கொடுப்பதும் தந்தைக்கு சாரம் சட்டை வாங்கி கொடுப்பதும் பெற்றோரை கவனித்தலும் அடையாளமாக பலராலும் பார்க்கப்படுகின்றது பெற்றோரை கவனித்தல் பற்றிய அல் குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் முன்வைக்கும் போதெல்லாம் மேற்சொல்லப்பட்ட சில விடயங்களை வைத்து தம் பெற்றோரை தாம் கவனித்து விட்டதாக பலரும் திருப்தி கண்டுவிட்டதால் பெற்றோரை கவனித்தல் என்றால் என்ன என்பது பற்றி இஸ்லாம் கூறும் பெரும் பகுதியொன்று மறைந்து போயுள்ளது அதனை தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் ஏற்பட்டுவிட்டது அல் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ந்து பார்க்கும் போது பெற்றோருக்கு உணவு உடை கொடுக்க சொல் எங்கும் கூறப்படவில்லை மனைவிக்கு உணவு கொடுக்க வேண்டும் உடை கொடுக்க வேண்டும் இருப்பிடம் கொடுக்க வேண்டும் என்று தான் அல் குர்ஆன் கூறுகிறது எனவே உணவு உடை கொடுப்பது தான் கவனித்தல் என்பதற்கு அடையாளம் என்றால் மனைவிக்கு உணவு உடை கொடுக்க சொல்லி இஸ்லாம் பணிக்கிறது என்றால் அன்பிற்கும் உணவு உடை ஆகியவற்றுக்கு அடிப்படையில் சம்பந்தம் கிடையாது என்பது தெளிவாகின்றது அதிகமானோர் பெற்றோரை கவனித்தல் என்றால் இதைத்தான் விளங்கி வைத்துள்ளனர் கவனித்தல் என்பதற்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுதல் என்பதே அர்த்தம் என்றால் தன் மனைவிக்கே செலவு செய்ய ஒரு சக்தியற்றையலை தன் பெற்றோரை கவனிப்பது எவ்வாறு என்ற கேள்வி எழுகிறது எனவே கவனித்தல் என்ற விடயத்தை நாம் தவறாக விளங்கி வைத்துள்ளோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் சந்தோஷம் ஏற்பட வேண்டுமென்றால் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டுமென நம்மில் சிலர் நினைக்கின்றனர் பொருளாதாரம் இல்லாத வாழ்பவன் தன்னிடம் எதுவும் இல்லை என்று தான் நினைக்கின்றான் பொருளாதாரம் வாழ்க்கையின் அவசியம் என்பதற்கான பொருளாதாரம் தான் வாழ்க்கை என்றாகிவிட முடியாது அவ்வாறானது ஒரு விதியை அல்லாஹ் ஏற்படுத்துவதும் இல்லை இவைகளை தாண்டி இவ்வுலகில் பெருமதி மிக்கவும் விலை மதிப்பற்றதுமாக ஒன்றிருக்குமாயின் அது ஒருவருக்கு இன்னொருவரிடமிருந்து கிடைக்கும் அன்பு என கூறலாம் வசதி படைத்தவர் மீதும் தனக்கு உதவி செய்யும் ஒருவர் மீதும் கௌரவமாக இருக்கும் ஒருவர் மீதும் ஒருவருக்கொருவர் அன்பு ஏற்படலாம் இத்தகைய அன்பு இயல்பானதன்று உள்நோக்க முடியாது நோக்கம் நிறைவேறியது காணல் நீர் போன்று மறையக்கூடியது வசதி படைத்தவர்களை சுற்றி வட்டமிடும் சந்தர்ப்பவாத ரயில் சிநேகிதர்களை பார்க்கின்றோம் பணமும் பதவியும் அவர்களிடமிருந்து கரைந்து போகவே இவர்கள் மெல்ல மறைந்து விடுகின்றனர் ஆகவே இத்தகைய அன்பு எவ்வகையிலும் பெருமானம் இல்லாதது ஆனால் ஒருவருக்கு இன்னொருவரிடமிருந்து கிடைக்கும் அன்பு மிக பெருமதி வாய்ந்ததாகும் அல்லாஹ் இதனை பின்வருமாறு குறிப்பிடுகின்றான் وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم அவர்களின் உள்ளங்களுக்கிடையே அவன் பிணைப்பை ஏற்படுத்தினான் பூமியில் உள்ள அனைத்தையும் நீர் செலவிட்டாலும் அவர்களின் உள்ளங்களுக்கிடையே உம்மால் பிணைப்பை ஏற்படுத்தியிருக்க முடியாது மாறாக அல்லாஹ்வே அவர்களுக்கிடையே பிணைப்பை ஏற்படுத்தினான் அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் எனவே அன்பென்பது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்படுவதாகும் ஒருவர் இன்னொருவருக்கு மிகப்பெரும் அநியாயம் செய்துவிட்டால் அநியாயம் இழைக்கப்பட்ட அம்மனிதரின் வாழ்வை இருந்து விடுகிறது எனவே அநியாயம் இழைக்கப்பட்ட அம்மனிதர் அநியாயம் செய்தவருக்கு மிகப்பெரும் தொகையை கொடுக்கின்றார் தனக்கு ஏற்பட்டுள்ள வறுமைக்காக அவ்வுதவி தொகையை அவர் பெற்று கொண்டாலும் அவரின் உள்ளத்தில் அன்பு ஏற்பட போவதில்லை தன்னை யாராவது விமர்சிக்கும் போது எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் அது பற்றி எனக்கு கணக்கில்லை என்று சிலர் கூறுவர் இவ்வாறு இவர்கள் கூறுவதற்கு காரணம் விமர்சிப்பவரிடம் இவர்களுக்கு எவ்வித தேவையும் இல்லை என்பதுவே அதேவேளை தனக்கு உதவி செய்யும் ஒருவர் தன்னை பற்றி விமர்சித்துள்ளதை கேட்டால் ஏன் விமர்சித்தார் எதற்காக விமர்சித்தார் என்று இவர்கள் ஆதங்கத்துடன் கேட்பார்கள் விமர்சித்தவரிடம் தாம் தேவையுடையோர்
தங்களுக்கு இது போன்றவற்றை உதாரணமாக கொள்ளலாம். ஆனால் இன்னொரு வட்டமிருந்து நமக்கு கிடைக்கும் அன்பானது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கும் அருட்கடை எனலாம். நாம் கேட்காமல் எவ்வகையிலும் நாடாமல் இவ்வாறான அன்பு நமக்கு கிடைக்கும் என்றால் அது வார்த்தைகளால் அளவிட முடியாததும் பெருமானம் கணிக்க முடியாததுமாகவும் அவ்வாறே தம் உயிரிலும் மேலாக நம்மை நேசிக்கும் ஓர் உறவு இவ்வுலகில் இருக்குமானால் அது நம் தாயும் தந்தையும் தான். வேறு யாரும் இல்லை. நம்மிடமிருந்து கிடைக்கும் நலவுகளையும் லாபங்களையும் கணக்கிடாதே நம் அன்பை மட்டும் எதிர்பார்த்து தம் அன்பை சொரியும் ஓருறவு இவ்வுலகில் இருக்குமானால் அது நம் தாய் தந்தை மட்டுமே. நம்மிடம் பெருமானம் இழந்து காணப்படுவதும் இந்த அன்பு தான். இலவசமாய் கிடைப்பதற்கு நம்மிடம் மதிப்பில்லை என்றால் இலவசமாய் கிடைக்கும் தாய் தந்தையரின் அன்பிற்கும் நம்மிடம் மதிப்பில்லை. அதனால் தான் நம் அன்பை சொரியும் அவர்கள் இருவரின் அன்பை நாம் உணர்வதும் இல்லை. நம் வர்த்தக பங்காளிகள் மீது நமக்கிருக்கும் சந்தர்ப்பவாத அன்பை பாதுகாப்பதில் நாம் கொள்ளும் கவனத்திற்கும் சுயலாபம் எதையும் எதிர்பார்க்காமல் உண்மையாகவே நம்மை நேசிக்கும் தாய் தந்தையரின் அன்பை பாதுகாப்பதில் நாம் கொள்ளும் கவனத்திற்கும் பாரிய பாகுபாடுகள் காணப்படுகின்றன. பெற்றோரின் அந்தஸ்தை முறையாக புரியாமைத்தான் இப்புறக்கணிப்புகளுக்கு காரணமாகின்றது. எனவே பெற்றோருக்கு உபகாரம் செய்தல் என்றால் என்ன என்பதை சரிவர புரிந்து நல்ல மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வாயாக. வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.